நினைவு கூறுதலின் தியானங்கள். ரேசன் நம்பர் 1382, மார்ச் 1892, பக்கம் 289, தலைப்பு நினைவு கூறுதல் ராபோஜனம். நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலை ஆசரிப்பதற்கான மிக பொருத்தமான தருணம் அதன் ஆண்டு நிறைவு நாளே ஆகும் என்றே நாம் விசுவாசிக்கின்றோம் மற்றும் போதிக்கின்றோம். இதுவே ஆதி திருச்சபையினுடைய வழக்கமாய் இருந்தது மற்றும் இது இன்னமும் புதிய பாணியில் சில சபை பிரிவினரால் புனித வெள்ளி என்று ஆசரிக்கப்பட்டு வருகின்றது. எனினும் வாரத்தினுடைய அதே நாளில் ஆசரிப்பை கொண்டிருக்கத்தக்கதாக தேதியினுடைய துல்லியமானது பொருட்படுத்தப்படுவதில்லை. ஆதி திருச்சபையினரை போன்று நினைவு கூறுதலை அதன் ஆண்டு நிறைவு நாளில் தானே, அதாவது ஆதி திருச்சபையினரும் யூதர்களும் சந்திர காலத்தின்படி கணக்கிட்டது போல யூதருடைய பஸ்கா ஆரம்பிப்பதற்கு முந்தின நாளில் ஆசரித்திடுவதற்கே நாமும் விரும்புகிறோம். இன்னுமாக இந்த நினைவு கூறுதலை ஆசரிப்பதற்கான ஒரே ஏற்ற விதம், இதை நமது கர்த்தர் அறிமுகப்படுத்தின விதமும் ஆதி திருச்சபையினர் ஆசரித்த விதமும் ஆகும் என்று இன்று சிலரால் புனித வெள்ளி என்று ஆசரிக்கும் விதத்தில் இல்லை என்று நாம் விசுவாசிக்கின்றோம் மற்றும் போதிக்கின்றோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அதே இரவில் மாலை 6 மணிக்கு பிற்பாடு, அதாவது எதிரேய மாதமாகிய நீசானின் 13ஆம் தேதி என்று நம்மால் அழைக்கப்படுகிறதும், ஆனால் நீசான் மாதத்தினுடைய 14ஆம் தேதியின் ஆரம்பம் என்று யூதர்களின் 24 மணி நேரமானது மாலையில் ஆரம்பிப்பதன் காரணமாக யூதர்களால் அழைக்கப்பட்ட தேதியில் மற்றும் யூத கால கணக்கீடுகளின் படி அவர் சிலுவையில் அறையப்பட்ட அதே நாளில் அவர்களது பஸ்கா வாரம் ஆரம்பமாவதற்கு முந்தின நாளில் நமது கர்த்தர் தம்முடைய சீஷர்களோடு பஸ்கா ராபோஜனத்தை ஆசரித்தார். பஸ்கா பண்டிகை வாரத்திற்கு முன்பு எப்போதும் இடம்பெறும் ஆட்டுக்குட்டியான ராபோஜனமானது யூதர்களால் பஸ்கா பண்டிகை என்று அழைக்கப்படவும் இல்லை மற்றும் இப்பொழுதும் இப்படியாக அழைக்கப்படுவதும் இல்லை. நமது கர்த்தர் சிலுவையில் மரிப்பது வரையிலும் ஒவ்வொரு யூதர்களிலும் ஆதிக்கம் கொண்டிருந்ததான நியாயப்பிரமாணத்தின்படி ஆசரித்த பிற்பாடு இயேசு தம்முடைய சொந்த மரணத்திற்கான நினைவு கூறுகளை நிறுவினார் மற்றும் தம்முடைய மாம்சம் மற்றும் ரத்தத்திற்கு அப்பத்தையும் திராட்சைப்பழ ரசத்தையும் அடையாளங்களாய் பயன்படுத்தினார். தம்முடைய பின்னடியார்கள் பாவங்களுக்கான தம்முடைய வழியினை நினைவு கூறுவதற்கு அவர்களுக்கு கற்பிக்கும் வண்ணமாக கூறினதாவது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்பம் மற்றும் திராட்சைப்பழ சாறு போன்று வேறும் இந்த நிறுவதலில் ஒரு பாகமாக காணப்படுவதாக எங்களுக்கு தோன்றுகிறது. அதே சமயத்தில் இந்த விஷயத்தில் நமது கர்த்தர் நுணுக்கமாக காணப்பட்டார். அவர், நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன் என்று கூறியிருந்த போதிலும், நியாயப்பிரமாணத்தின்படி இது எகிப்தில் இஸ்ரேலின் முதற்பேறானவர்களை கடந்து போகுதல் காரியத்திற்கு முன்பாக நிகழும் நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய அடுக்கப்படுதலுக்குரிய ஆண்டு நிறைவு நாள் வருவது வரையிலும் புசிக்கப்பட முடியாது. அந்த ஆண்டு நிறைவு நாளே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரும் முதற் பேரானவர்களின் சபையை முதலாவது தப்புவிக்கிறவர் அல்லது ரட்சிக்கிறவரான உண்மையான தேவ ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலுக்கான ஆண்டு நிறைவு நாளாய் இருக்க போகின்றது. ஆகையால் நமது கர்த்தர் காத்திருந்து வேலை வந்த போது நியாயப்பிரமாணத்தின்படி முடிந்த மட்டும் நேரமே அவர் வந்து இருந்தார். லூகா 22:14-20. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 Cor 13:26. என்ற அப்போஸ்தலருடைய வார்த்தைகளானது எந்த ஒரு வேளையிலும் எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு மாதத்திலும் இதை ஆசரிப்பதற்கான அனுமதியை கொடுப்பதாக அநேகரால் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. 1 Cor 11:26 குறிப்பாய் 12:89 விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பவர்களினால் இப்படியாக புரிந்து கொள்ளப்படாது. ஏனெனில் இதை புசித்து பானம் பண்ணும் என்ற வார்த்தைகளுக்கு விசேஷித்த முக்கியத்துவம் உள்ளது. வேறொரு வேளையில் செய்வது என்பது அது இதை செய்வதாக இருக்காது.
அதாவது ஐக்கிய நாடுகளின் சுதந்திர தினமானது ஜூலை 4 கொண்டாடப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்க வேறொரு நாள் கொண்டாடப்படுமாயின் அது இக்கட்டளையை நிறைவேற்றினதாகவோ அல்லது சுதந்திர தின நிகழ்வை கொண்டாடினதாகவோ இராதது போலாகும். தேவனுடைய ஜனங்கள் இந்த விஷயத்திலோ அல்லது வேறு ஏதாவது விஷயத்திலோ நியாய பிரமாணத்தின் கீழ் காணப்படுகிறார்கள் என்று நாங்கள் போதிப்பதாக எவரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நம்முடைய புதிதான உடன்படிக்கைக்கான ஒரே பிரமாணம் அன்பின் பிரமாணமாகும். நம்முடைய ஆண்டவரை நாம் அன்பு கூறுகின்றோம் மற்றும் நம்முடைய பாவங்களுக்கான அவரது மாபெரும் வழியினை ஆசரித்திடுவதற்கு நாம் விரும்புகின்றோம் மற்றும் அவர் நமக்கு தெரிவித்திருக்கிறபடியே எங்களால் முடிந்த மட்டும் அப்படியே ஆசரித்திடுவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். கர்த்தருடைய ஜனங்களில் சிலர் அவரது மரணத்தை வாரத்தின் முதல் நாள் தோறும் கொண்டாடுகின்றனர். இப்படியால் செய்யும் விஷயத்திற்கு அப்போஸ்தலர் 2:46, 20:7 ஆகிய வசனங்களில் பதிவு பண்ணப்பட்டுள்ளதான அப்போஸ்தலர்கள் மற்றும் ஆதி திருச்சபையினருடைய வழக்கமானது ஆதரவளிப்பதாகவும் இவர்கள் எண்ணிக் கொள்கின்றனர். அப்பம் பிற்குதல் எனும் வார்த்தைகளை இவர்கள் தவறாய் பொருத்தி பார்க்கின்றனர் என்றும் அது நினைவு கூறுகளின் ராபோஷனம் அல்ல என்றும் அது 2 ஆதி திருச்சபையினர் கொண்டிருந்த சாதாரண உணவு வழக்கம்தான் என்றும் நாம் கூறுகின்றோம். அந்த 2 என்னவெனில், 1, சொற்பமானவர்களாகவும் இங்கும் அங்குமாக காணப்படுபவர்களாகவும் ஆதி திருச்சபையினர் காணப்பட்டபடியினால் அவர்கள் கூடுதலாக ஒன்று கூறுகிற தருணங்களில் மதிய உணவு கொண்டு வந்தவர்களாய் இருந்தனர். மற்றும் 2, இப்படி கூடுகைகளுக்காக அவர்கள் வாரத்தின் முதல் நாளில் கூடின போது அவர்கள் ஒன்று சேர்ந்து உணவு உட்கொண்டனர். காரணம், வாரத்தின் முதல் நாளில் தான் நமது கர்த்தர் மறைத்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். காரணம், அதே நாளில் தான் தம்மை பற்றின வேத வாக்கியங்கள் நிறைவேறியுள்ளதை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். மற்றும் இரவு உணவு உண்மையில் அப்பத்தை விற்பதன் மூலம் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பிற்பாடு தங்களுக்கு மிக அதிகமான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்ததான நாளையும் உணவையும் கொண்டாடிடுவதற்கு அவர்கள் விரும்பினார்கள். லூக்கா 24:25-32. வாரத்தினுடைய முதல் நாளில் உயிர்த்தெழுதலின் கொண்டாடுதலையும் இந்த மதிய உணவுகளையும் நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலோடு குழப்பிக் கொள்பவர்கள் கடுமையான தவறை செய்யவில்லை என்றாலும் பெரிதான தவசையை செய்துள்ளனர். இந்த உணவுகளில் அப்பம் திக்கப்பட்ட நிகழ்வுகளில் திராட்சை பழரசம் குறிப்பிடப்படவில்லை என்பதையும் அப்பம் போன்ற முக்கியத்துவம் உடையதான திராட்சை பழரசமானது நினைவு கூறுதல் ராபோஜனமானது குறிப்பிடப்பட்டிருக்கும் இடங்களில் ஒருபோதும் குறிப்பிடப்படுவதிலிருந்து தவிர்க்கப்படுவதில்லை என்பதையும் இத்தகையவர்கள் கவனித்திட வேண்டும். ஒரே கிரேக்க வார்த்தையை உடையதான அப்பம் விற்குதலானது அப்போஸ்தலர் 27:35 இடம்பெறுகின்றதாய் இருக்கின்றது. இங்கு நினைவு கூறுதலுக்காகவோ அல்லது அடையாளமாகவோ இல்லாமல் பசிக்கான சாதாரணமான உணவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. இந்த பாடத்தினை சுருக்கமாக இங்கு கொடுத்திருக்கின்றோம். நினைவு கூறுதலை யார் ஆசரிக்க வேண்டும், எப்படி ஆசரிக்க வேண்டும் மற்றும் இன்னும் பல சுவாரஸ்யமான கருத்துக்களுக்காக நமது அன்றாட வாசகர்களுக்கு நாம் ரீப்ரிண்ட் 12:89 பரிந்துரைக்கின்றோம். தங்களுக்கான ஈடுபடி என கிறிஸ்துவின் மரணத்தினுடைய முக்கியத்துவத்தை அடையாளம் கண்டு கொண்டுள்ள அனைவரும் கர்த்தரில் உள்ள நம்முடைய தற்போதைய சந்தோஷங்களுக்கு ஆதாரமாகவும் இந்த நினைவு கூறுகளின் நிறைவேறுதலில் நாம் பிரவேசித்து இருக்கின்றவைகளுக்கு ஆதாரமாகவும் அதாவது ராஜ்யத்தில் மகிமையில் நாம் பங்கெடுக்க போகும் நம்முடைய கர்த்தருடைய சந்தோஷங்களுக்கு ஆதாரமாகவும் காணப்படுகின்றதான மாபெரும் நிகழ்வினை நினைவு கூறும் வண்ணமாக போதகர் கட்டளையிட்டது போன்று இதை குசித்து பானம் பண்ணிடுவதற்கு நாம் வலியுறுத்தி கூறுகின்றோம். ஆனால் பாவங்களுக்கான இந்த வரிகளிடமிருந்து இல்லாமல் வேறு பக்கத்திலிருந்து மன்னிப்பு வரும் என்று நம்புகிறவர்களும் தங்கள் சொந்த பாவங்களை தங்களால் சிலுவையில் அறைய முடியும் என்றும் மற்றும் இப்படியாய் தங்களை தேவனுக்கு ஏற்புடையவர்களாக்க முடியும் என்றும் நம்புகிறவர்களும் இந்த நினைவு கூறுதலை ஆசரிக்க வேண்டாம். ஏனெனில் இவர்கள் பாவத்தை எடுத்து போடுகிறதும் விசுவாசியை தேவனுக்கு முன்பாக ஏற்புடையதும் ஆக்குகிறதுமான ஒரே பாவ நிவாரண பலி என
கர்த்தருடைய பிக்கப்பட்ட தைரத்திற்கும் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கும் இருக்கும் மதிப்பினை உணராதவர்களாய் இருப்பதினால் இப்படியானவர்கள் போஜனபானம் பண்ணும் போது தங்களுக்கு ஆக்கிரை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறவர்களாய் இருந்திடுவார்கள். ஆமென்.